பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகத்திற்கு சீனாவின் வெளியுறவு அமைச்சு அனுப்பியிருந்த ரகசிய அரசு தந்திர ஆவணம் ஒன்று கசிந்த விவகாரம் குறித்து விஸ்மா புத்ரா போலீசில் புகார் செய்ய உள்ளது. அந்த ஆவணம் கசிந்ததில் அமைச்சை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை கண்டறிய உள் விசாரணையும் மேற்கொள்ளப்படும். பிப்ரவரி 18 இடப்பட்ட அந்த ஆவணம் குறித்து கடந்த வாரம் பிலிப்பீன்ஸ் நாட்டின் ஊடகம் ஒன்று கட்டுரை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இரு நாடுகளின் அதிகாரப்பூர்வ தொடர்பு முறையான அந்த ரகசிய ஆவணம் பொதுவில் கசிந்திருப்பதை கடுமையாக கருதுவதாக விஸ்மா புத்ரா கூறியது. மலேசியாவும் சீனாவும் அணுக்கமான நல்லுறவை கொண்டிருக்கும் நிலையில் இது போன்ற சம்பவங்கள் அதனை கெடுத்து விடலாம் என அமைச்சு கவலை தெரிவித்தது. இவ்வேளையில் தென்சீன கடல் விவகாரத்தில் மலேசியாவின் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 1979 மலேசிய வரைபடத்தின் அடிப்படையில் நாட்டின் இறையாண்மையும் அது தொடர்பான உரிமைகளும் தொடர்ந்து கட்டிக்காக்கப்படும். தென்சீன கடல் பகுதியில் அமைதியும் நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் நீடிப்பதை அரச தந்திர முறையில் சீனா உள்ளிட்ட மற்ற நாடுகளுடன் மலேசியா உறுதி செய்யும் என விஸ்மா புத்ரா தெளிவுபடுத்தியது. தென்சீன கடலில் பெய்ஜிங் உரிமை கோரும் பகுதியில் மலேசியா அத்துமீறி இருப்பதாக கசிந்த அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எண்ணெய் வளமிக்க அப்பகுதிகளில் அனைத்து நடவடிக்கைகளையும் மலேசியா உடனடியாக நிறுத்திட வேண்டுமென சீனா அதில் வலியுறுத்தியுள்ளதாம்.